வணக்கம். HbA1c பற்றி ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்குற மொதல் கேள்வி, எந்த HbA1c லெவலுக்கு நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும், உடலே ஆரம்பிக்கலாமா இல்லைனா சாப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறையலன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்றது. இரண்டாவது கேள்வி, ஏற்கனவே டயபெட்டிஸ் வந்து மருந்து சாப்பிட்டுட்டுருக்கிறவங்க டயட் எக்ஸசைஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த HbA1c குறையும் போது எந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மருந்தை நிறுத்தலாம் அப்படின்றது. இது ஒரு புதிய பகுதி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக இதனோட பேர் என் கேள்விக்கு என்ன பதில். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பொதுவாகவே மக்களுக்கு மருந்து சாப்பிட்றதுனாவே அலர்ஜி, அவாய்ட் பண்ண என்னென்னலாம் செய்யலாமோ எல்லாமே செய்வாங்க. இது சர்க்கரை வியாதிக்கு மட்டுமில்லை, எல்லா வியாதிகளுக்கும் பொருந்தும். பிபிக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் மருந்து சாப்பிடுவாங்க, நிறுத்திடுவாங்க, ஏன்னா அதான் பிபி தான் நார்மலாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றதுனால தான் நார்மலாக இருக்குன்றத மறந்துடுவாங்க. இது இந்த டயபெட்டிஸ்க்கும் பொருந்தும். சரி, முதல் கேள்விக்கு வருவோம். நம்ம HbA1c லெவல் 5.7 கீழே இருந்தால் நார்மல், அதில் ஒரு குழப்பமும் கிடையாது. 5.7 6.4 வரைக்கும் ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு முந்தைய நிலை. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது உணவில் உடற்பயிற்சி நிறைய செய்யணும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையில் தான் மாற்றங்கள் ஏற்படுத்தணும். இதுக்கும் மருந்து சாப்பிட தேவையில்லை, இதுலேயும் எந்த குழப்பமும் கிடையாது. அடுத்ததான் இந்த HbA1c லெவல் 7.5 இல்லைனா 8 மேலே இருந்தாலும் அதுலேயும் ஒரு குழப்பமும் கிடையாது. 7 மேலே இருந்தால் நமக்கு வந்து இதய நோய்கள், கிட்னி ப்ராப்ளம், கண்ணில் பாதிக்கிறது, நரம்பு வியாதிகள் இதெல்லாம் வர்றதுனால நம்ம அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம எக்ஸசைஸ் டயட்டோட சேர்த்து, அதுலேயும் எந்த குழப்பமும் கிடையாது. எப்போ குழப்பம் வருதுன்னா நம்ம HbA1c லெவல் 6.5 மேலே 7.5 கீழே இருக்கும்போது தான் மருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. இந்த முடிவு முக்கியமாக இரண்டு விஷயங்களை பொறுத்து மாறும். முதல்ல உங்களுக்கு அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கிறது, யூரின் போகிறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, உடல் எடை குறையிறது, இந்த மாதிரி சர்க்கரை வியாதிக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தாலோ. இரண்டாவது, உங்களுக்கு இதய நோய்கள் இல்லாது கிட்னி ப்ராப்ளம் போன்ற வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலோ நீங்கள் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனே மருந்துகளை ஆரம்பிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா 3 to 6 வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி டயட், எக்ஸசைஸ் இந்த மாதிரி முயற்சி பண்ணி HbA1c குறைக்க பார்க்கலாம். அப்படி குறையலன்னா அதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டி வரும். நம்ம குறிக்கோள் வந்து HbA1c லெவலை 7 கீழே வைக்கிறது தான். அடுத்தது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மருந்து சாப்பிட்றவங்க கேட்குற கேள்வி, HbA1c லெவல் எந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம மருந்து சாப்பிட்றதை நிறுத்தலாம். உங்கள் HbA1c லெவல் 6.5 கீழே தொடர்ந்து 6 முதல் 1 வரை இருந்தால் உங்கள் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கிற மருந்துகளை கிராஜுவலாக குறைக்க முயற்சி செய்யலாம். ஒரே நாள் எல்லா மருந்துகளையும் நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்தக்கூடாது, கிராஜுவலாக தான் அதை செய்யணும். உங்களுக்கு இதய நோய்கள் இருந்தாலோ, கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலோ, இதை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலோ இந்த மருந்தை சாப்பிட்றதை நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 to 2 யோசிக்கணும், டாக்டரை கன்சல்ட் செய்யணும். இந்த மருந்தை குறைக்கும் போது, இந்த மருந்தை நிறுத்தும் போது நீங்கள் தொடர்ந்து இந்த HbA1c லெவலை வந்து கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். இது அளவு வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குறிக்கோள் முதலே சொன்ன மாதிரி இந்த HbA1c லெவலை 7 கீழே கொண்டு வர்றதான். அது மாத்திரையோடு நம்ம கொண்டு வர்றோமா இல்லை மாத்திரை இல்லாமல் கொண்டு வர்றோமான்றது முக்கியம் கிடையாது. உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வார வாரம் அதற்கான பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேரடியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.